வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல வெள்ள பணியாரம் செய்வோம். வெள்ள பணியாரம் மட்டன் குழம்பு அருமையா இருக்கும். வாங்க போய் ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல செட்டிநாடு வெள்ள பணியாரம் செய்ய போறோம். அதுக்கு ஒரு வளக்கு பச்சரிசி எடுத்துக்கேன். இங்க பாருங்க பச்சரிசி வந்து இப்போ இது வந்து கோப்ரமா வந்திருக்கேன். இது வந்து இப்போ தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு கரெக்ட்டா அளந்துக்கணும். இந்த பச்சரிசி எடுத்துருவோம். இங்கலாம் தலைய தட்டி அரிசி எடுத்துக்கணும். எந்த உலக்கலயோ இந்த டம்ளர்லயே எடுக்கறோமோ அதல வந்து தலைய தட்டி அரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல தான் இந்த உளுந்தம் பருப்பு போடணும். இதுதான் வந்து அளவு. நம்ம கையில பிடிச்சிட்டு இது கோபுரமா வர அளவுக்கு இந்த உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். இங்க இதுதான் அளவு. अलव वो नम्बर ऊरे वो करेक्टा अरे मणि नेर ऊरना पद अल ऊरना एन कुछ अरे मणि नेर ऊरे वे नम अद मिक्स अरेचिकल ना पे ऊरे वे वं अरे मणि नेर आरस ना ऊरी अरस उल्प रेमे ऊरी इतने अधिकम ऊरना एन पिड़ी इतना नम्बर मिक्स अरेचिकल नया ग्रैंडर अरेकल अभी कुछ मिक्स अरेचे वंटो ना दोसमा पद अरे இல்லை மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். நல்லா நைஸா இருக்குது. இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இதை இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு இதில் சேர்க்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரையும் கொஞ்சமாக தூள் உப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாட்டு சக்கரை வேணா போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் போடுறதுனால போட்டுக்கலாம். இது ரெண்டில் இது வேணா போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் போடணும், அதுக்கு மேலே போடாதீங்க. நாட்டு சக்கரை போட்டுட்டு உப்பு வந்து அதிகமாக தேவையில்லை, ஒரு அரை உப்பு போட்டால் போதும். அதனால் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்சி கழுவுன தண்ணி தான் அதில் ஊற்றுறேன், அது மாவு தண்ணி தான். இது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கே தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா புளிச்சு போயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த தோசை மாவு பதத்துக்கு மாவு நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம போய் எண்ணெய் சட்டியை வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்னதாக ஊற்றணும். ஒன்று ஒன்றா ஊற்றி ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வரும். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். மாவை கொஞ்சமாக தான் ஊற்றணும். அடுப்பை பாதி அடுப்பாக வச்சுக்கிட்டா போதும். ஃபுல்லாக ஹை ஃப்ளேமாக வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது. அதுவே மருந்து வந்துடுச்சு. இப்போ அப்படியே திருப்பி போகணும். அடிக்கடி திருப்பி போட்டுக்கூடாது. ஒரு தடவை ஊற்றினோம்னா ஒரு தடவை மட்டும் திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்துடணும். அப்போ தான் அந்த கலர் அப்படியே இருக்கும். அப்போல்லாம் தீபாவளிக்கு இந்த வெள்ளை பணியாரமோ கறி குழம்போ இட்லியும் தான் எல்லா வீட்லேயும் செய்வாங்க. இப்போ தான் நிறைய பலகாரங்கள் வந்துருச்சு, அதனால் எல்லா பலகாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்றோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒன்று ஒன்றாவே ஊற்றிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பார்க்க புசுன்னு இருக்கும், ஆனால் அது வந்து பிச்சம்னாக்க உள்ளர நல்ல ஃபோலாக இருக்கும்.
வெள்ளப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு வெள்ளப்பணியாரம் சாப்பிட்டா தீபாவளி அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் செட்டிநாட்டு வெள்ளப்பணியாரம் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைடிஷாக மட்டன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தீபாவளி செஞ்சு தீபாவளி கொண்டாடுங்க.